डियर स्टूडेंट्स गुड मॉर्निंग टू ऑल इनके नम्बर केमिस्ट्री क्लास पाकपर पेज नंबर 14 एलक्ट्रोकेमिकल प्रिंसिपल ऑफ मेटलर्जी अभी टापिक पाक फर्स्ट अब सिमिलर टू थर्मोडायनामिक प्रिंसिपल एलक्ट्रोकेमिकल प्रिंसिपल्स आल्सो फाइंड एप्लीकेशंस इन मेटलर्जिकल प्रोसेस थर्मोडायनामिक प्रिंसिपल्स एपी मेटलर्जिकल प्रोसेस यूस आचो अदे मारी एलक्ट्रोकेमिकल प्रिंसिपल अना अब अप्लाई आगे अब पड़ा द रिडक्शन ऑफ ऑक्साइड्स ऑफ एक्टिव मेटल सच एस सोडियम पोटासियम एक्सेट्रा बाय कार्बन इज थर्मोडायनामिकली नॉट फीसिबल नम्बर नार्मल एपी पाता अब मोस्ट ऑफ द मेटल्स आर ऑक्साइडा प्रेजेंट आयरंदा नाम पड़ो मेटलसा नम्ब प्यूरीफ पड़ो ओकेवा अंतमी सोडियम पोटाशियम इतना आक्टिव मेटल सोडियम ऑक्साइडो पोटाशियम ऑक्साइडो अंत ऑक्साइड फॉर्म कार्बन यूस पड़ी नम्बर पड़ मुड़ा थर्मोडायनामिकला नम्बर रिडक्शन पड़ मुड़ा अभी पॉइंट मीन ओकेवा कार्बन थर्मोडायनामिकली नॉट फीसिबल अभी सोडियम ऑक्साइड पोटाशियम ऑक्साइड कार्बन यूस पड़ी पड़ मुड़ा रिडक्शन पड़ मुड़ा अभी ओकेवा सच मेटल्स आर एक्सट्रैक्टेड फ्रॉम देयर ओर्स बाय यूसिंग एलक्ट्रोकेमिकल मेथड्स अंदमि कार्बन यूस पड़ी थर्मोडायनामिकल मेतड नाम यूस पड़ मुड़ा और इतना पड़ना अब एलक्ट्रोकेमिकल मेतड्स नाम पड़ना अप्ले पड़ो अभी सो इन दिस टेक्निक द मेटल साल्स आर टेकन इन ए फ्यूस्ड फॉर्म आर इन ए सॉल्यूशन फॉर्म द मेटल आयन प्रेजेंट कैन बी रिड्यूस्ड बाय ट्रीटिंग इट विद सम सूटेबल रिएजेंट रिड्यूसिंग एजेंट आर बाय इलेक्ट्रोलाइसिस इत सोडियम पोटाशियम नाम पड़ी अब ஒன்று ஃபியூசுடு ஃபார்ம் ஆர் சொல்யூஷன் ஃபார்மில் இருக்குது ஃபியூசுடு ஃபார்ம்னு என்னது நல்லா உருக்கி எடுத்துக்குவோம் அப்படி இல்லைன்னா சொல்யூஷன் ஃபார்மில் நம்ம என்ன பண்ணிக்குவோம்னா இந்த சால்ஸை நம்ம டைல்யூட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் ஓகேவா அப்போ இதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா ஃபியூசுடு ஃபார்ம் சொல்யூஷன் ஃபார்ம்ஸ்னாலே இதில் கண்டிப்பாக அயன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பாசிட்டிவ் அயன்ஸாக இருக்கும் இல்லை நெகட்டிவ் அயன்ஸாக கூட இருக்கும் அதை நம்ம சூட்டபிள் அனதர் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணியோ அப்படி இல்லைன்னா கரண்ட்டை பாஸ் பண்ணி அந்த மெத்தட் பேர் தான் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கரண்ட்டை பாஸ் பண்ணியோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் இதை ரிடியூஸ் பண்ணலாம் ஓகேவா எனக்கு புரியுதா இல்லையா சோடியம் பொட்டாசியமை தெர்மோடைனமிக் ஃபீஸிபிளாக நம்ம கார்பன் யூஸ் பண்ணி ரிடக்ஷன் பண்ண முடியாது அதாவது அந்த எலிங்கம் டயக்ராமில் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம ரிடக்ஷன் பண்ண முடியாது ஸோ அதனால் நம்ம அதை ஃபியூஸ்டு ஃபார்மில் எடுத்துக்கிறோம் அப்படி எடுத்துக்கிறதுனால அதில் அயன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த அயன்ஸை நம்ம அனதர் ரிடியூசிங் ஏஜென்ட் மூலமாகவோ அல்லது எலக்ட்ரோலைசிஸ் மூலமாகவோ கரண்ட்டை பாஸ் பண்ணியோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம ரிடியூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா Next, Gibbs free energy change for the electrolysis process is given by the following expression. So, in the electrochemical principles நம்ம யூஸ் பண்ணுறது முன்னாடி Gibbs free energy change அதாவது நம்ம ப்ளஸ் ஒனில் லாஸ்ட் லெசனில் இது இருக்கும் ஓகேவா செவன்த் ஃபஸ்ட் வால்யூமில் லாஸ்ட் லெசன் செவன்த் லெசன் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற லெசனில் என்ட்ரோஃபி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நம்ம இன்டர்னல் எனர்ஜி இதெல்லாம் பார்த்து வந்தீங்களா அந்த இதில் இந்த ஜி டெல்ஜி அப்படிங்கிற ஒரு டேம் வந்து யூஸ் ஆகிருக்கும் ஓகேவா ஸோ அதுக்குண்டான ஒரு எக்ஸ்பிரஷனை அவன் கொடுக்குறான் அதனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல் ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ நாட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுறான் நம்மளுக்கு கொடுக்குறான் என்னது டெல் ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ நாட் அப்படின்னு எப்பயுமே ஒரு ஃபார்முலா எழுதணும்னா அதனுடைய டேர்ம்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஸோ இதில் என் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்ட் இன் த ரிடக்ஷன் ப்ராசஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதில் இன்வால்வ் ஆகுது லாஸ் ஆகுது கெயின் ஆகுது ஓகேவா அது இந்த N அப்படிங்கிறது F அப்படிங்கிறது கேபிட்டல் F இஸ் த ஃபாரடே அண்டு E நாட் இஸ் த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் த ரெடாக்ஸ் கப்பல் எஃப்ங்கிறது ஃபாரடே இந்த ஃபாரடேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டு ஓகேவா E நாட்டுங்கிறது ஒரு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படிமா இந்த G அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்ன சார் மேலே நாட் போட்டிருக்கு அப்படின்னா இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க டெம்பரேச்சரோ ப்ரெஷரோ இந்த இடத்துல என்ன ஆகாது மாறாது ஒரே மாதிரியே இருக்கும் அதுக்கு தான் அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த நாட் அப்படிங்கிறது வரும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல கண்ணு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டான் இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இ நாட் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும் தென் த டெல்ஜி இஸ் நெகட்டிவ் அந்த ரிடக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ் ஓகே அதாவது இ நாட் வேல்யூ பாசிட்டிவாகவும் டெல்ஜி வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் த ரிடக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ் ஸ்பான்டேனியஸ்னால் ஆட்டோமேட்டிக்கலி அதுவாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்
So, and hence the redox reaction is planned in a such a way that the EMF of the net redox reaction is positive. So, அதனால் டோட்டலாகவே நம்ம அதை பிளான் பண்ணுறதுக்காக ஜி நாட் வந்து நெகட்டிவ் இ நாட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால பிளான் பண்ணுறதுக்காகவே டோட்டலாகவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த டெல்ஜியை ஓகேவா ஒரு பாசிட்டிவாக நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற வென் எ மோர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் இஸ் ஆடட் டு த சொல்யூஷன் கண்டெய்னிங் த ரிலேட்டிவ்லி லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அயான்ஸ் த மோர் ரியாக்டிவ் மெட்டல் வில் கோ இன் டு த சொல்யூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேவா. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம ஒரு மோர் ரியாக்டிவ் மெட்டலே எடுத்துக்கிறோம் அதை எடுத்து ஓகேவா லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் இருக்கக்கூடிய சொல்யூஷனில் நம்ம ஆட் பண்ணுறோம் ஓகேவா. மோர் ரியாக்டிவ் மெட்டல் எடுத்து லெஸ் ரியாக்டிவ் இருக்கிற மெட்டல் என்ன பண்ணுறோம் நம்ம சொல்யூஷனுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் அயான்ஸ் த மோர் ரியாக்டிவ் மெட்டல் வில் கோ இன் டு த சொல்யூஷன். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் மெட்டல் அயான்ஸ் வந்து அதாவது ஸ்ட்ராங் அயானா நம்ம லோவில் இதில் லெஸ் ரியாக்டிவில் போடலாம் அப்போது இந்த ஸ்ட்ராங் இது என்னாகும் லோ இதுக்குள்ளே என்டர் ஆகும் அப்படிங்கிற ஓகேவா ரைட். அப்போது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ரிடக்ஷன் நடக்குது அப்படிங்கிற ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் ஒரு த்ரீ டைப் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு எடுத்துக்கிறோம் காப்பர் எடுத்துக்கிறோம் சில்வர் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செகண்டில் ஜிங்க் காப்பர் எடுத்துக்கிறோம் ஓகேவா. இப்போ காப்பரையும் சில்வர் ஏஜியும் எடுத்துக்கிறோம் இதில் வந்து எது மோர் ரியாக்டிவ் அப்படின்னா இந்த காப்பர் அப்படிங்கிறது மோர் ரியாக்டிவ் ஓகேவா இந்த சில்வர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் ரியாக்டிவ் ஓகேவா. அப்போது சில்வர் இதுக்குள்ளே எடுத்துருக்கோம் காப்பரை நம்ம என்ன பண்ணுறோம் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்போ என்னவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் இந்த லோ லெஸ் ரியாக்டிவ் இருக்கிற சில்வருக்குள்ளே மிக்ஸ் ஆகும் அப்போது சியு ப்ளஸ் டூ ஏஜி ப்ளஸ் கியூஸ் இதில் இருக்கிற அயன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் இதில் அயன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சொல்யூஷன் ஃபார்மில் எடுத்துக்கிட்டாலே என்ன ஆயிருக்கும் அயன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இதில் இருக்கிற அயன்ஸ் காப்பருக்கு சேஞ்ச் ஆகிடுது ஓகேவா. மோர் ரியாக்டிவாக நம்ம இங்கே ஆட் பண்ணும்போது இதில் இருக்கிற அயன்ஸை மோர் ரியாக்டிவுக்கு போயிடும் ஓகேவா. அப்போ காப்பர் தான் இதில் மோர் ரியாக்டிவ் அப்போ இங்கே இருக்கிற ஏஜி அயன்ஸ் என்ன ஆயிடுது சியு ப்ளஸ்க்கு போயிடுது ஓகேவா. ஒன்றும் இல்லை சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் சியு ப்ளஸ் ஏஜி ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸு இங்கே போயிடும் ஓகேவா. அப்போ இங்கே எதுவுமே இருக்காது அப்போது இந்த சில்வர் அப்படிங்கிற எலமெண்ட்டை நம்ம ரிடக்ஷன் பண்ணியாச்சு அப்படின்னா அனதர் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க்கு காப்பர் இதில் எது மோர் ரியாக்டிவ் அப்படின்னா ஜிங்க்கு தான் மோர் ரியாக்டிவ். அப்போ இந்த ஜிங்க் எடுத்து இங்கே இருக்கிற லெஸ் ரியாக்டிவ் காப்பரில் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் அப்போ என்னாகும் காப்பரில் இருக்கிற சாரி ஜிங்க் காப்பரில் இருக்கிற அயன்ஸ் ஜிங்குக்கு போயிடும் ஓகேவா. அப்போ பாரு சியு டூ ப்ளஸ் இருக்கா அப்போ இந்த சியு டூ ப்ளஸ் அப்படிங்கிறது ஜிங்க்குக்கு போயிடும் ஏன்னா ஜிங்க் தான் மோர் ரியாக்டிவ். அப்போ காப்பர் வெறும் காப்பராக இருக்கும் இதை நம்ம தனியாக இப்போ என்ன பண்ணியாச்சு ஈஸியாக ரிடக்ஷன் பண்ணியாச்சு. இதுதான் எலக்ட்ரோ கெமிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜி அப்படிங்கிறது ஓகேவா. ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ.